ஸோ டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஸோ பிளாக் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காஃபி குடித்தாலும் டிப்ரெஷன் குறையாதுங்க. டிப்ரெஷன் விட்டு வெளியே வரணும்னா நீங்கள் என்ன குடிக்கணும்னா தண்ணி குடிங்க. ஸோ அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. இந்த டிப்ரெஷனுக்கு உங்களுக்கு அது இருக்காது. நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் துணி எப்போவுமே பிளாக் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை டு அவாய்ட் பிளாக் அண்ட் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் கலர்ஸ். அது ரொம்ப கனெக்டிவான ஒரு கலர்னு வச்சுக்கோங்களேன். தட் கிவ்ஸ் தெம் கான்ஃபிடென்ஸ். பிளாக் கிவ்ஸ் கான்ஃபிடென்ஸ். ஸோ டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஸோ பிளாக் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்டு அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ பிளாக் வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பி கலர் மாதிரி, அவங்களோட மென்டல் ஸ்டேட்டை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு கலர் மாதிரி பிளாக். அதனால தான் அவங்க ரூம் பிளாக்காக இருக்கும், அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் மோஸ்ட்டாக பிளாக்காக இருக்கும், அவங்க ட்ரெஸ்ஸோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பிளாக்காக இருக்கும். டிப்ரெஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து டிப்ரெஷனில் இருக்கும்போது மோஸ்ட்லி அந்த வாட்ஸ்அப்லேயே வந்து பிளாக் வைப்பாங்க. பிளாக்கு பிபி அதெல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா. நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இன்னொருத்தவங்களுக்கு உங்களுக்கு நெருங்கின பர்சன்ஸ்க்கு தெரிஞ்சால் போதும்போது ஒரு தேர்ட் பர்சனுக்கு தெரிகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஏன்னா பீப்புள் மென்டாலிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களை டிப்ரெஷனில் இருக்கிறவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்டே இன்னொருத்தங்க இவங்களை வந்து கார்னர் பண்ணிகிட்டே இருக்காங்க. சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே இவங்களை கார்னர் பண்ணுறாங்க, சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஸ்டேட்மெண்ட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களோட மென்டல் ஸ்டேட்டை ஏன் இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க? ஒரு தேர்ட் பர்சனுக்கு எதுக்கு உங்கள் மென்டல் ஸ்டேட்டை எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க? ஒரு பிளாக் பண்ணுறதோ இல்லை உங்கள் ஸ்டேட்டஸை ஹைட் பண்ணுறதோ இல்லை உங்கள் டிபியை வந்து பிளாக் கலராக வச்சுருக்கு. ஒரு சில பேர் டிபியை வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது ஃபைன். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்றதுனால தான் அவங்க அந்த மாதிரி ஸ்டேஜஸ்க்கு போகிறாங்க, அந்த டிபியை வைக்காம இருக்கிறது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து எப்படி உடனே வெளியில் வர்றது எப்படி ஃபஸ்ட்டு டிப்ரெஷனில் இருக்கிறவங்க சொல்கிறது என்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை லவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறது ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான். உங்களுக்கு உங்களை பிடிக்குமா? நீங்கள் இப்போ கரண்ட் ஸ்டேஜில் இருக்கிற இந்த ஸ்டேட்டும் உங்களுக்கு பிடிக்குமா? உங்களால் உங்களை லவ் பண்ண முடியல அப்படின்ற போது, உங்களால் உங்களை கேர் எடுத்துக்க முடியல அப்படின்ற போது, உங்களால் சாப்பிட முடியல அப்படின்ற போது, எப்படி ஒரு தேர்ட் பர்சன்னால் உங்களை இது மூணுமே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஈவன் இப்போ உங்கள் பார்ட்னரே வந்து உங்களை விட்டுட்டு போனாலுமே இட்ஸ் நாட் தயர் மிஸ்டேக், இட்ஸ் யோர் மிஸ்டேக். இது ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு விஷயம் நான் சொல்கிறது, பட் இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யூ கேன் சேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஸ்டேஜில் உங்களை ஒருத்தங்க விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்காக இன்னுமே ஃபர்தராக டிப்ரெஷனுக்கு போகாமல் ஏன் விட்டுட்டு போனாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிங்க. இட்ஸ் நாட் அண்டர் ரிவெஞ்ச்னால நீங்கள் உங்களை பில்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம். உங்களை நீங்கள் லவ் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ணிக்க தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ வென் யூ கேன் டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப், நோ ஒன் இஸ் நீடட். காஃபி குடித்தா அந்த டிப்ரெஷன் குறையும். காஃபி குடித்தாலாம் டிப்ரெஷன் குறையாதுங்க. காஃபி குடித்தா ஜென்ரலாக டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து மைண்டோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓவர் திங்கிங்காக இருப்பாங்க, பட் ரொம்ப லெத்தாஜிக்காக இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நிறையா நெகட்டிவ் தாட்ஸ் போயிட்டே இருக்கும். காஃபி குடிக்கும் போது உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டை வந்து அது ஒரு பூஸ்ட் பண்ணுற விஷயம், கொஞ்சம் ஹாப்பி ஹார்மோன்ஸ் உங்கள் மைண்டை ஆக்டிவ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து காஃபி அப்படின்றது. அதனால தான் நிறைய பேர் காஃபிக்கு வந்து அடிக்ட் ஆகிறாங்க. பட் காஃபி இஸ் நாட் அட்வைஸ்ட். உங்களுக்கு டிப்ரெஷன் விட்டு வெளியே வரணும்னா நீங்கள் என்ன குடிக்கணும்னா தண்ணி குடிங்க. ஆனால் என்னடா இந்த டாக்டர் எல்லாத்துக்கும் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைப்பீங்க, பட் தண்ணி தான் உங்களுக்கு இருக்கிற ரொம்ப ரொம்ப டாப் மெடிசன் வந்து தண்ணி. இன்னும் கொஞ்ச நாள் அது கிடைக்காது, அது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இருக்கிற வரைக்கும் நல்லா குடிச்சுக்கோங்க, நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டிப்ரெஷன் இருக்கிறவங்க ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. லைக் நான் சொன்ன இந்த செகண்ட் ஸ்டேஜ், அந்த வேலைக்கு போகிறவங்க புஷ் பண்ணுறவங்க அவங்க லைஃப் போய்கிட்டே இருக்கணுன்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டே இருப்பாங்க கண்டுக்காமல். பட் இவங்க வந்து ஸ்டாக் ஆயிடுவாங்க, அங்கேயும் நின்றுவாங்க. எல்லா இவங்களுக்கு இருக்கிற நல்லா ப்ராப்பர்ட்டிஸ், அத்தனைமை, இவங்களோட திறமைகள், இவங்களோட க்ரியேட்டிவிட்டி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோடில் இருப்பாங்க. இவங்க செல்ஃப் டிஸ்ட்ரக்ட், நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிப்ரெஷனில் செல்ஃப் ஹார்ம் பண்ணுவாங்க. அவங்களே அடிச்சுக்கிறது, உடச்சிக்கிறது, வெட்டுறது, அவங்க கை அவங்க கட் பண்ணுறது, அந்த மாதிரி மோடில் இல்லாதவங்க வந்து இந்த உட்காந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க வந்து பாடி செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வர்றது,
அண்டு உங்களுக்கு டயபெட்டிக் வர்றது, பிபி வர்றது, இன்சோம்னியா வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள், வெயிட் லாஸ் ஆகிறது, இதெல்லாம் வந்து பாடியோட செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோடுக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா அவங்க ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணுங்கள். ஷெட்யூல் போட்டு உங்கள் பாடியை நீங்கள் மட்டும்தான் புஷ் பண்ணணும், நீங்கள் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணணும். ஷெட்யூல் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, காரணம் சொல்லாமல் ஷெட்யூல் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டிப்ரெஷன் விட்டு ஒரே மாதத்தில் வெளியே வந்துடும். அதே மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க வந்து இன்னொருத்தவங்க கிட்ட வந்து நீங்க வேலிடேட் ஆகணும்னு நினைக்காதீங்க. இன்னொருத்தவங்க உங்களை அக்னாலேஜ் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நோ ஒன் வில் அக்னாலேஜ். அப்படி அக்னாலேஜ் பண்றவங்க இருந்தாங்கனாலுமே உங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ வந்து அதை நீங்க அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஸோ நீங்க உங்களை அக்னாலேஜ் பண்ணிட்டு, நீங்க உங்களை வேலிடேட் பண்ணிட்டு நீங்க மூவ் ஆன் ஆகுறது நான் சொல்லுவேன். இப்போ வந்து டே ரொட்டீன் ஃபார் ஹெல்த்தி லைஃப் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஆரம்ப நாள் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஹெல்த்தியாக ஒருத்தவங்க இருக்கணும்னா அவங்க என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் பர் டே? எவ்ரி டே ஸ்டெப் தூக்கம், நல்லா தூங்கணும். சரிங்களா? ரொம்ப தூங்கக்கூடாது. ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணி 10 to 6 தூங்குங்க. 6 o'clock மேலே தூங்காதீங்க. இந்த 9 மணி வரைக்கும் தூங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு 4 to 6 o'clock எழுந்திரிங்க. எந்திரிச்சு 6 to 7 அப்படின்ட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் மாதிரி வரும். பல் வளர்க்குறது, மூஞ்சி கழுவுறது, எப்போவுமே மார்னிங் எழுந்துச்சோடனே பாத்ரூம் போகிற பழக்கம், பாத்ரூம் போகலையா ஆயில் எடுக்க ஆரம்பிங்க. ஆயில் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிக்கணும். கொதிக்கிற தண்ணி என்றைக்குமே குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை இன்றைக்கே ஸ்டாப் பண்ணுங்கள். கொதிக்கிற தண்ணி குடிக்கவே கூடாது, வார்ம் வாட்டர் தான் குடிக்கலாம். இந்த டீ சூட அளவுக்கு கூட குடிக்கக்கூடாது. வார்ம் வாட்டர் அப்படின்றது அந்த தண்ணி உங்கள் கையில் விழுந்தால் கூட நீங்கள் கத்தக்கூடாது, அதுதான் வார்ம் வாட்டர் அப்படின்றது. அந்த மாதிரி தான் தண்ணி குடிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஆயில் இன்டேக் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு தண்ணி குடிக்கணும். அந்த ஆயில் இன்டேக் அப்படின்றது எல்லாருமே ஒரே ஆயில் எடுக்க முடியாது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோகோனட் ஆயில் எடுக்கணும். அண்டு நார்மலாக ஜென்ரலாக ஹெல்த்தியாக இருக்கிறவங்க வந்து கீ எடுக்கலாம். மெல்ட் பண்ணி தான் எடுக்கணும், மெல்ட் பண்ணாமல் எடுக்கக்கூடாது. அண்டு தேர்ட் பார்த்தீங்கன்னா பட்டர். இந்த சாப்பிட்ட உடனே நான் வந்து மோஷன் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நிறைய கேட்டகரி இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சு கை கழுவின உடனே நான் மோஷன் போயிடுவேன், ஒரு 1/2 hour மோஷன் போயிடுவேன், அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து பட்டர் எடுக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு கம்பல்சரி வாக்கிங் போகணும். வாக்கிங் கம்பல்சரி போகணும். தயவுசெய்து காரணம் சொல்லாதீங்க, குழந்தைங்களை கிளப்பணும், புருஷனை கிளப்பணும், இந்த காரணங்களாம் சொல்லாமல் குடும்பத்தோடு சேர்ந்து வாக்கிங் போங்க. குடும்பத்தோடு சேர்ந்து வாக்கிங் போங்க. அண்ட் வாக்கிங் போகும்போது கேஜெட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஈவன் ஸ்மார்ட் வாட்சஸ் ஆர் நாட் ரெக்கமெண்டட். ஸோ வந்து நீங்கள் ஒரு கோல் இல்லாமல் வாக்கிங் அப்படின்றது உங்கள் மைண்ட் பீஸ்க்காக போகிறீங்க. 1/2 hour வாக்கிங் வந்து மேண்டிட்ரி. 45 minutes, 1 hour அதெல்லாம் வேணும். 1/2 hour மார்னிங், 1/2 hour ஈவினிங். ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். யாருக்கிட்டையும் பேசிட்டு போகக்கூடாது. வாக்கிங் போகும்போது சும்மா இந்த போண்டா பஜ்ஜி டீலாம் சாப்பிடாம வாக்கிங் போனீங்களா வந்தீங்களான்னு இருக்கணும். அண்டு எதுவுமே கேரி பண்ணிக்காதீங்க கையில், கேஜெட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. மியூசிக் தான் கேட்குற இந்த கதையே வேண்டாம். நீங்கள் நேச்சர், அவ்வளோதான். நீங்கள் மட்டும்தான் வாக்கிங் போகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ வாக்கிங் போங்க. நெக்ஸ்ட்டு 8 o'clock உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிங்க. இந்த நிறையா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு நான் 11 o'clock சாப்பிடுவேன் அப்படிங்குவாங்க. நிறைய பேருக்கு காலையில் எழுந்துச்சுனே எனக்கு டீ குடித்தாதான் மோஷன் போகும் அப்படின்வாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். எம்டி ஸ்டமக்கில் டீ குடிக்கவே கூடாது. கிரே ஹேர் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும், ஓகேங்களா? ஸோ எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் சாப்பிட வேண்டிய ஃபஸ்ட்டு ஃபுட் வந்து வாட்டர் அப்படின்னா. ஸோ வாட்டர் குடிங்க, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜூஸை குடிங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் டீ அப்படின்றதும் வந்து நீங்கள் போகலாம். டீமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டீ குடிக்காமல் ஃப்ளவர் பேஸ்டு டீ குடிங்க. சமமல்லா, ஆவரம்பூ, ஹைபிஸ்கஸ், ரோஸ் டீ அண்டு சங்குப்பூட்டி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பேஸ்டு டீயாக குடிக்கிறது அட்வைஸ்டு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 8 o'clock ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுருங்க. பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது ஜென்ரல் கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஒரு நாளில் ஒரு வேளை மட்டும்தான் ரைஸ் ரிலேட்டடான ஃபுட் இருக்கணும் உங்கள் தட்டில். அதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஸோ நீங்கள் காலையில் இட்லி தோசை சாப்பிட்டீங்க அப்படின்னா மதியம் வந்து நீங்கள் ரைஸ் எடுக்கக்கூடாது, நைட்டும் ரைஸ் எடுக்கக்கூடாது. நீங்கள் மதியம் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா மார்னிங் அண்ட் நைட் வந்து ரைஸ் எடுக்கக்கூடாது. இதுதான் ஒரு சின்ன கான்செப்ட். அதே மாதிரி உங்களோட ஆஃப்டர்நூனில் லன்ச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டு, ஒரு வெஜிடபிள் அண்ட் ஒரு ப்ரோட்டீன் இருக்கணும். ப்ரோட்டீன் அப்படின்றது நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரியும், நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ எல்லாமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் இருக்கணும். ஒரு 200 gram ஃப்ரூட்டு, 200 gram வெஜிடபிள், 200 gram ப்ரோட்டீன். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வயிற்றில் இடம் இருந்துச்சுன்னா ரைஸ் அப்படின்னு ஒன்று எடுக்கலாம்.
ரைஸ் எடுக்கிறவங்க ஒயிட் ரைஸ் எடுக்காமல் ப்ரௌன் ரைஸுக்கு மாறுங்க, ஒயிட் சுகர் எடுக்காமல் ப்ரௌன் சுகருக்கு மாறுங்க, அண்டு மைதா யூஸ் பண்ணாமல் வீட் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் கிச்சனில் மாற்றுறது அட்வைஸ்ட். அந்த மாதிரி சால்ட் வந்து அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணாமல் இந்த கல் உப்பு இந்துப்புன்னு யூஸ் பண்ணுங்கள். செக்லாட்ன எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. அண்டு நிறைய பேர் வந்து இல்லை ஆக்சுவலாக சொல்லுவாங்க அயோடைன் இருக்கிற உப்பு தான் யூஸ் பண்ணணும், அது நிறைய நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அந்த அயோடைன், தைராய்டுக்காக சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா நார்மலாக எடுக்கக்கூடாது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அயோடைஸ்டு சால்ட்டு, ரீஃபைன்டு ஆயிலு, என்ரிச்டு நியூட்ரிஷன் ட்ரிங்க்கு, இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா இந்த வேர்டே வந்து எந்த ஃபுட்லெலாம் ஆட் பண்ணியிருக்காங்களோ அது அத்தனை ஃபுட்டுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அந்த ஃபுட் அப்படியே எடுக்கிறது தான் அட்வைஸ்டு. ஸோ வந்து இந்த ரீஃபைன்டு ஆயில், அயோடைஸ்டு சால்ட்டு அண்ட் என்ரிச்டு ட்ரிங்க்ஸு, உமன் ஹெல்த் நியூட்ரிஷன் ஆடட் ட்ரிங்க்ஸு, ஃபாலிக் ஆசிட் ஆடட் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த செர்லாக்கு, இந்த ஃபார்முலேட்டடு ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்குறாங்களே, செரல்ஸ் கொடுக்குறாங்க, முஸ்லீஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ஸ்ட்ரிக்ட்லி அட்வைஸ்ட் குழந்தைங்களுக்கு. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக டயபெட்டிக்கு, ரொம்ப ஃபாஸ்ட் ஏஜிங் இதெல்லாம் ஆகும் அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நாட் அட்வைஸ்டு. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்ச ஃபுட்ஸ் கொடுங்க, வீட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த காலத்துலலாம் எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஒரு மசாலாலேருந்து எல்லாமே வந்து வீட்டில் அரைச்சி கொண்டு வருவாங்க. இப்போ எல்லாமே கடை தான், எல்லாமே ரெடிமேட். ஸோ அந்த ரெடிமேடாக இருக்கிற விஷயங்கள் அத்தனையுமே வந்து ஹோம்மேடாக மாற்றினாலே உங்கள் வீட்டில் 80% டிசீஸ் வந்து சால்வ்டு. அது வந்து ஒரு ஃபீமேல் கையில் தான் இருக்குது, ஏன்னா தே ஆர் மேனேஜிங் கிச்சன் அப்படின்றனால. நீங்கள் எந்த அளவுக்கு ரெடிமேட் ஃபுட்ஸ் அத்தனையுமே வந்து ஹோம்மேட் ஃபுட்ஸாக மாற்றுறீங்க, எந்த அளவுக்கு பேக்டு ஃபுட்ஸ் அத்தனையுமே வந்து நேச்சுரலாக நீங்கள் சோர்ஸ் பண்ணுற மாதிரி மாற்றுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேர்த்தோட ஹெல்த்தும் மாறும். அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த காலத்தில் நம்ம முளைக்கட்டின பயிர் சாப்பிட்ற பழக்கம், எல்லா வீட்லையுமே பார்த்திங்கன்னா உங்கள் கிச்சனில் அந்த முளைக்கட்டி ஒரு கர்ச்சி தொங்கிட்டு இருக்கும். இப்போல்லாம் யார் வீட்லேயும் அப்படி ஒன்று இருக்கிறதே இல்லை. ஸோ திரும்பவும் அந்த முளைக்கட்டி அந்த காலையில் இருந்துச்சுனா ஒரு முளைக்கட்டின பயிர் சாப்பிட்ற கான்செப்டை வந்து திரும்ப கொண்டு வாங்க. அது வெறும் பயிராக சாப்பிடாமல் கொஞ்சம் கேரட், குக்கும்பர், ஆனியன் அந்த கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி போட்டு சாப்பிடுங்க. அது ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லான விஷயம். அந்த முளைக்கட்டி சாப்பிட்றது தான் இப்போ ரீசெண்டாக வந்து சீட் சைக்ளிங் அப்படின்ற ஒரு மெத்தடில் வந்து இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அது ஆல்ரெடி நம்ம நாட்டில் பண்ணிட்டு இருந்த விஷயம். சேம் கோஸ்ட் இன்டர்மினன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கும் நம்மளோட நாட்டில் ரொம்ப பழசாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயம். அந்த காலத்துலலாம் ரெண்டு வேளை தான் சாப்பிட்டாங்க, காலையில் அண்ட் ஈவினிங் வந்து 6:00 சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அந்த காலத்தில் காலையில் ஒரு 8:00, 10:00 போல் சாப்பிடுவாங்க. இது மட்டும் தான். ஸோ இதுதான் இப்போ இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்காக வருது. ஸோ அந்த மாதிரி முளைக்கட்டின பயிர் சாப்பிட்றதா இப்போ வந்து சீட் சைக்கிளிங் அப்படின்ற ஒரு ஃபாரின் டேர்மில் வந்து நம்ம நாட்டுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம நாட்டில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது நம்ம நாட்டில் ஆல்ரெடி இருந்ததை வந்து ஒரு ஃபாரின் டேர்மாக மாற்றி ஆர்கானிக் ஃபார்மிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் மாதிரி திரும்ப நமக்கு ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்மளோட நாட்டில் பேசிக்காக நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நீங்கள் மாற்றாமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து நோய் வந்து வராது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முளைக்கட்டின பயிர் எடுக்க ஆரம்பிங்க. முளைக்கட்டின பயிர் கூட வந்து அதோட ஃபஸ்ட்டு ரெண்டு ஜெர்மினேட்டட் லீவ்ஸ்னு ஒன்று வரும் தெரியுங்களா, அதை வந்து நீங்கள் கட் பண்ணி அதை சாலடாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 ஹைலி நியூட்ரிஷியஸ் வேலி, ஆன்டி ஏஜிங், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி தண்ணியை குடிங்க. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க தாகம் எடுக்காமல் தண்ணி குடிக்காதீங்க அப்படின்ட்டு, அப்படியெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி குடித்தா தான் தாகம் எடுக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சாப்பிட்டா தான் பசி எடுக்கும். ஸோ சாப்பிடாமல் இருந்துட்டு எனக்கு பசி எடுக்கலை, தண்ணி குடிக்காமல் இருந்துட்டு எனக்கு தாகம் அடிக்கலைன்னு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லாமல் ஃபஸ்ட்டு 3 liters வாட்டர் மேனிட்ரியை குடிக்க ஆரம்பிங்க. குடிக்கவே குடிக்காதவங்களுக்கு இனிஷியலாக வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், பட் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி 3 liters அப்படின்ற அந்த கெப்பாசிட்டி வந்து உங்கள் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி குடிக்க கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு வந்து வார்ம் வாட்டராக குடிங்க, உங்கள் பாடி வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும், உங்களால் நிறைய தண்ணி குடிக்க முடியும். ஜில் தண்ணி லைக் கோல்ட் வாட்டர் குடிக்கவே குடிக்காதீங்க, அது வந்து நாட் அட் ஆல் அட்வைஸ்டு. உங்கள் பாடி மெட்டபாலிசம் வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும் கோல்டு வாட்டர் அண்ட் கோல்டு ஃபுட்ஸ் அப்படின்றது. அண்ட் நைட்டு டின்னர், டின்னர் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ 7 மணிக்கு சாப்பிட முடியுங்க. இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டு. பாதி பேர் இங்கேயே அவுட் ஆகிடுவீங்க. ஸோ 8 மணி 10 மணி அப்படின்லாம் சொல்கிறாங்க, பட் ஏதாச்சும் ஒன்று பண்ணி 7 மணிக்கு நீங்கள் ஃபுட்டை சாப்பிட்டு முடிக்கிறது அட்லீஸ்ட்டு. வெளியே வாங்கி சாப்பிடாம வீட்லேயே
சாப்பிட்றது இன்னும் மச் அட்வைஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி 7-7.5 மணிக்குள்ளே உங்களோட டின்னர் முடிச்சிட்டிங்கனாலே உங்களோட 80% டிசீஸ் வராது. கடைசியா சொல்ற விஷயம் என்னன்னா, நான் இந்த மொத்த இன்டர்வியூல உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொன்னது, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. இது மூணுமே நீங்க பேசிக் இந்த மூணு விஷயம் பண்ணீங்கனாலே நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். இந்த மூணு விஷயத்தையாச்சும் கடைசிக்கு ஃபாலோ பண்ணுங்கன்னா நான் சொல்லுவேன். தேங்க்யூ.